Hi, hello and welcome you all to Mother Teresa Learning Center. So, இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஒரு அப்பாக்கும் பையனுக்குமான ஒரு கதை. ஸோ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே வந்து ஒரு பெஸ்ட் பெயிண்டர், லைக் ஒரு ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அண்ட் சில சின்ன சின்ன பொருட்கள்லாம் செய்வாங்க இல்லையா, குட்டி குட்டியாக சாக் பீஸில் ஒரு ஆர்ட், குட்டியாக ஒரு வுட் வச்சு சேர் மாதிரி, ஸோ அந்த மாதிரி மைக்ரோ ஆர்ட்ஸ் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் பண்ணுவார். ஓகே. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு டேலண்டடான ஒரு பர்சன், இதுதான் அவருடைய லைஃப். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. மேரேஜ் ஆகிட்டு அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறான். பையனுக்கு என்ன பண்ணுறாரு, சின்ன வயசுலேருந்தே பையன் வந்து அப்பாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு அவனும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறான், லைக் ஆர்டிஸ்ட்ரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறான். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்ரி ஒர்க்லாம் பண்ணும்போது சின்ன வயசுலேருந்தே அப்பா என்ன பண்ணுறாரு, பையனுக்கு வந்து இதெல்லாம் வந்து இது இன்னும் கூட இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு இம்ப்ரூவைசேஷன் பண்ணிகிட்டே இருப்பார். பையனும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஹி இஸ் இம்ப்ரூவிங். ஓகே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறாங்க. ஸோ பையன் பெருசாக ஆகிட்டு ஸ்கூலிங்லாம் முடித்ததுக்கப்புறம் கூட அவனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த விஷயங்கள்லேயே இருக்குது. அண்ட் அப்பா என்ன பண்ணுறாரு, அதுக்கேற்ற மாதிரி அவனை அந்த மாதிரியான கோர்ஸ் சேர்த்து விட்றாரு, ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் சேர்த்து விட்றாரு. பட் அப்பா வந்து அந்த மாதிரி படித்து வந்தவர் இல்லை, பை எக்ஸ்பீரியன்ஸ் வந்தவர் தான். ஸோ இவன் வந்து படிச்சுட்டு அதே மாதிரி வரான், லைக் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இதே ஒர்க்கை அவனும் கண்டினியூ பண்ணுறான் அவங்க அப்பாவோட ஷாப்பில். ஸோ அவரோட பெயிண்டிங்ஸ், அவரோட ஒர்க்ஸ்க்கு வந்து எப்போவுமே விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால நல்ல ப்ரைஸிங் கொடுத்து வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி பையன் பண்ண ஆரம்பிக்கிறான். பையன் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒன்று ஒன்றுலேயும் அப்பா ஏதாவது ஒரு மிஸ்டேக், எல்லாரும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்பா வந்து அதில் ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ பையனும் அந்த மிஸ்டேக்ஸ் என்னன்றதை கரெக்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒருத்தவங்க அப்பா செஞ்ச ஒர்க் இருக்குது, பக்கத்தில் இந்த பையன் செஞ்ச ஒர்க்கு ஒன்று இருக்குது. ஸோ அந்த வந்தவங்களுக்கு வந்து பையன் செஞ்ச ஒர்க் ரொம்ப பிடிச்சி இதை விட அதுக்கு அதிகமான நான் ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து தொடர ஆரம்பிச்சிச்சு. அதாவது பையனுடைய ஒர்க்ஸ், இந்த சன்னோட ஒர்க்ஸ் வந்து ரொம்ப அதிகமான விலைக்கு போக ஆரம்பிச்சது. அப்பாவோட ஒர்க் குறைஞ்சி போல, பட் அதே ரேட்டில் ஸ்டாக்னண்ட்டாக நின்றுடுச்சு. ஸோ பையன் வந்து ரொம்பவே இம்ப்ரூவைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். அப்பாவுக்கு இதை கண்டு ரொம்ப சந்தோஷம்தான். பட் ஸ்டில் இதை அப்போ கூட அவர் என்ன பண்ணுவார்னா கமெண்ட் சொல்லிட்டே இருப்பார், இது வந்து நல்லா இல்லை, இது இன்னும் கூட மாற்றணும், இது கொஞ்சம் நல்லா இல்லை இப்படின்னு. ஸோ காலப்போக்கில் பையனுக்கு லைட்டாக கொஞ்சம் சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, இப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரைஸிங் அதிகமாக கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க, இவர் வந்து இன்னமும் இதை குறை சொல்கிறான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே சரின்ட்டு விட்டுறான் ஒன்றும் கேட்காம. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 மந்த்ஸ் போயிட்டே இருக்கு, பையன் நல்லா இது பண்ணிட்டே இருக்கான். ஸோ ஒரு ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு அதை பார்த்து இவன் அட்மையர் பண்ணிட்டு இருக்கான். அப்பா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அட்மையர் பண்ணிட்டே இருக்கான். அப்போ அப்பா வந்து என்ன சொல்கிறாரு, இல்லையே இதில் இந்த இடத்துல இது மிஸ்டேக்காக இருக்கேன், அந்த இடத்துல இது மிஸ்டேக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மிஸ்டேக் சொல்கிறாரு. இவன் கத்துறான், என்ன சொல்கிறீங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது, உங்களுக்கு என்ன தெரியும், உங்கள் பெயிண்டிங்ஸ் எதுவுமே இப்போலாம் ஓல்டு ஃபேஷன் ஆகிடுச்சு, எதுவுமே விற்க மாட்டேங்குதுன்றதுனால உங்களுக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எதுவுமே புரிய மாட்டேங்குது, அந்த ஓல்டு ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, என்னோடய ஒர்க்ஸ்க்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு பொறாமையா அப்படி இப்படின்னு கேட்டுறான். ஸோ அப்பாவும் என்ன சொல்கிறாரு, ஓகேப்பா சாரி, இதுக்கப்புறம் வந்து நான் வந்து உன்னோட ஒர்க்கில் எதுலையும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றேன். ஸோ அப்புறமும் பையனுக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் தான் போயிட்டுருக்கு, ஒரு 3-4 மந்த்ஸ் போகுது. ஸோ 3-4 மந்த்ஸ் போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெரிய அப்ரிசியேஷன்ஸ் அவனுக்கு எதுவும் கிடைக்கல. பிகாஸ் ஒரு ஒரு பெயிண்டிங்க்கும் அவனை யாராவது அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த அப்ரிசியேஷனை வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ மிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவனுடைய ஒர்க்கோட ப்ரைஸிங்ஸ் எல்லாம் அதே லெவலில் இருந்துச்சு, பூம் ஆகவே இல்லை. ஸோ உனக்கு ஒரு டவுட்டு, சரி அப்பா கிட்டே போய் கேட்கலாம் ஏன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு போகிறான். அப்பா பதில் சொல்கிறார், நீ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நாள் என்னை தேடி வருவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு, இல்லை இதே மாதிரி தான் எங்கள் அப்பா கிட்ட எனக்கு ஒரு சூழ்நிலை ஒரு தருணம் நடந்துச்சு, அதே மாதிரி உனக்கும் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இந்த மாதிரி வரணும் அப்படின்ட்டு, நீ என்கிட்ட காது கொடுத்து கேட்கவே இல்லையே நான் என்ன சொல்கிறேன்றதை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார். இப்போ சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும், நான் கண்டிப்பாக கேட்குறேன் உங்களோட வார்த்தையை அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்ககிட்ட வேறு எதுவுமே சொல்லணும்னு நினைக்கல, ஒரே ஒரு வார்த்தை தான், நீ ஒரு வேலை செய்யும்போது யூ பி அன்சாட்டிஸ்ஃபைட், உன்னோட வேலையில் வந்து நீ என்றைக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சிடக்கூடாது, இது சூப்பராக இருக்கல, நான் பண்ணது செம்மையாக இருக்கல அப்படின்னு நீ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நினைக்கவே கூடாது. உன்னோட ஒரு ஒரு ஒர்க்லையும், உன்னோட அடுத்தடுத்த ஒர்க்கில் நீ என்ன நினைக்கணும், இது பத்தாது, இதை விட நல்லா பெஸ்ட்டாக அடுத்து பண்ணும் அடுத்து பண்ணணும் நினச்சிட்டே இருந்தால் மட்டும்தான் நீ லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆக, எந்த ஒரு சூழ்நிலையில் நீ வாழ்க்கையில் இது சூப்பராக இருக்குது அப்படின்னு உன்னோட தாட் வந்து உன்னோட மனசுக்குள்ளே வந்துருச்சோ, வென் யூ ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் யூ டூ, ஓகே, நீங்கள் செய்கிற அந்த ஒர்க்கை நெக்ஸ்ட் டே இன்னும் கூட இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே போனால் மட்டும்தான் வந்து உங்களால் ப்ரோக்ரெசிவ் லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும்
அப்படின்றத வந்து அப்பா அந்த தருணத்தில் பையன் கிட்ட சொன்னார். அண்ட் பையனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தன்னோட லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போனான். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் உங்களோட டீச்சர்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்டர்ஸ் சீனியர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிற விஷயத்த காது கொடுத்து கேட்டு உங்களை நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, யாரும் உங்களை கீழே தள்ளுறதுக்காக சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் இம்ப்ரூவ் ஆவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லேர்னிங் டுடே ஃபார் அ பெட்டர் டுமாரோ.